ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ நான் கூட ஷேர் பண்ணிக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பத்தி தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ரீசன்ட் டேஸா ஒரு சில இருந்து கேட்டுட்டு இருக்கிறது தான், உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் அண்ட் நைட் வந்து நம்ம இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கின் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் ஸ்கின் ரொம்ப நல்லா பிரைட்னிங்காகவும் இருக்கும். அண்ட் இப்போ நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டுமே தான். ஸ்கின் கேர் ரொட்டீன் வரும்போது நம்ம என்னெல்லாம் ஸ்கின்னுக்காக ட்ரை பண்ணுறோமோ எல்லாமே வந்து ட்ரை பண்ணணும். அண்ட் அது எல்லாமே வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ப்ராப்பரான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பார்த்தலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷன் ஆகும். நீங்களும் மறக்காம நம்ம வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஃபேஷன், ஃபிட்னஸ் இது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கு மேலே யாரும் வந்து நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனை இன்டர்னலாக பார்த்துடலாம். மார்னிங் எழுந்ததும் கண்டிப்பாக ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது ஒன்று கன்சியூம் பண்ணுங்க. அண்ட் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஏபிசி ஜூஸ், அப்படி இல்லைனா பீட்ரூட் கேரட் ஜூஸ். இந்த ரெண்டு ஜூஸில் ஏதாவது ஒன்று கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் டோன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்படி இல்லைனா பப்பாயா, கேரட், அப்புறம் வந்து நெல்லிக்காய், இது மூணுமே வந்து நீங்கள் ஜூஸ் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் இன்னும் நிறைய ஜூஸ் வந்து நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னாலும் ஸ்கின் டோன் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கின்னும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் மார்னிங் இந்த ஜூஸ் கன்சியூம் பண்ணிட்டு 1 hour அப்புறம் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து ஃப்ரெஷ் ஜூஸாக வந்து எடுங்க, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமாக வந்து மார்னிங் டைம் வந்து கன்சியூம் பண்ணுங்கள், ஈவினிங் நைட் டைம் வந்து கன்சியூம் பண்ணாதீங்க. ஸோ மார்னிங் இந்த ஜூஸை கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸை வந்து நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபேஸை வாஷ் பண்ணாமல் நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது அவ்வளோ வந்து பெனிஃபிஷியலாக இருக்காது. நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஒர்க் ஆகாது. டர்ட்ஸ் அண்ட் ஆயிலோட ஸ்கின்ல வந்து ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது அவ்வளோவா எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ எப்பவுமே ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிற ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து ஹோம்மேட் தான். ஸோ நீங்கள் வெளியே போகும்போது வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் ஹோம் ரெமெடிஸை பொறுத்தவரை நம்ம வெளியே போகும்போது யூஸ் பண்ணவும் கூடாது, ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் வெளியே போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா குளிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் உங்களோட மேக்கப் இல்லைனா வந்து டே க்ரீம், சன்ஸ்கிரீன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நைட்டு வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணி முடிச்சிருங்க. இப்போ நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறோம் அதே தான் வந்து நைட்டுக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சிங் பண்ணணும் நம்மளோட ஃபேஸில். ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் கிளென்சிங் பண்ணணும். கிளென்சிங்க்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பால் தான். ஹோம் ரெமடிஸை பொறுத்தவரையும் ஸ்கின்னுக்கு நல்ல கிளென்சர் அப்படின்னா பால் தான். பால் வந்து நம்ம ஸ்கின்ல உள்ள எக்ஸஸ் ஆன டர்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதுவும் இந்த மாதிரி காட்டனை பாலில் டிப் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸில் வைப் பண்ணும்போது உங்களோட எக்ஸஸ் டர்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின் ரொம்ப நல்லா கிளியராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாலை வச்சு என்னோட ஃபேஸை நல்லா வைப் பண்ணிக்கிறேன். டபுள் கிளென்ஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னுக்கு வந்து இன்னுமே ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் ஸ்கின் வந்து எப்போவுமே யங் லுக்கிங்காக இருக்கும், சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகாது, சீக்கிரமாக வந்து ரிங்கிள்ஸ் வராது. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஃபேஸை நான் வாஷ் பண்ணேன், இருந்தாலுமே குட்டி குட்டியாக டர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம டபுள் கிளென்ஸ் பண்ணணும் எப்போவுமே. அண்ட் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் கூட வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பால்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. வந்து நான் ரொம்ப நாளாக வந்து பால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலுமே ஸ்கின் ஒரு மாதிரி கொஞ்சம் வந்து ட்ரை ஆகுற மாதிரி தான். காம்பினேஷன் ஸ்கின் தான் எனக்கு வந்து, ரொம்ப ஆயிலி சைட் போகவே போகாது. இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆகும், இல்லை அப்படின்னா அந்த காம்பினேஷன் ஸ்கின்லேயே வந்து இருக்கும். ரொம்ப ஆயிலியெல்லாம் இது வரை ஆனதே கிடையாது. நான் பால் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன். பால் நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஸ்கின் வந்து ஆயிலியாக தான் இருக்கும், பட் ஆயிலியாலாம் இல்லை, ஸ்கின் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ தாராளமாக வந்து ஆயிலி ஸ்கின்லவும் கூட வந்து பால் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நல்லா வந்து ஃபேஸை வைப் பண்ணிட்டேன் பாலை வச்சு. இப்போ ஓரளவுக்கு நம்மளோட ஸ்கின்னில் உள்ள டர்ட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்குள்ளே இறங்கி ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Yeah.
ஓகே இப்போ நான் வந்து பாலை வச்சு நல்லா வைப் பண்ணி முடிச்சுட்டேன். வைப் பண்ணதுக்கு அப்புறமே ஸ்கின் ஒரு மாதிரி நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டோனர் தான். டோனருக்கு இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரைஸ் இருக்குது, அப்புறம் பாதாம் இருக்குது, கொஞ்சமாக வந்து ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு டோனர் வந்து பண்ணியிருக்கேன். இந்த டோனர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க, என்னோட கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ரைஸ் ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அது கூட கொஞ்சமாக வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வந்து ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் டைப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். ஒன்லி வந்து இந்த டோனர் மட்டும் நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், அவ்வளோதான். டோனர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்ல உள்ள குட்டி குட்டி போர்ஸஸை வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி குட்டி குட்டியாக போர்ஸஸ் வந்து தெரியும், பார்க்கும் போதே வந்து தெரியும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெத்தி சைடில் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம டோனர் யூஸ் பண்ணணும். டோனர் எந்த டோனர்னாலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் டோனர் யூஸ் பண்ணுங்கள், நீம் டோனர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நீம் டோனர் யூஸ் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ரோஸ் டோனர்லாம் ஃப்ரிட்ஜ் இல்லாமலே வந்து ஒரு 30 days வரையும் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தோட லிங்க்ஸ் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டோனரை வந்து ஃபேஸில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா உள்ளே இறங்கிடும். ஸோ இது வந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரம் தான். இந்த சீரம் வந்து பாதாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதோட லிங்க்கும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலிருந்து ஒரு 5 to 6 drops மட்டும் என்னோட கையில் விட்டுட்டு என்னோட ஃபேஸில் எடுத்து நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்குது, ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்ற போது நான் வந்து யூஸ் பண்ணுறது இந்த சீரம் மட்டும்தான். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக்கும் வந்து கொடுத்துருந்தீங்க. உங்களால் ஹோம் ரெமடிஸ்லாம் வந்து ரெகுலராக மேக் பண்ணி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா மார்க்கெட் ப்ராடக்ட்லேயும் வந்து நான் தனித்தனியாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ப்ராடக்ட்ஸ் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை கூட உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து விட்டமின் சி சீரம் பற்றியும் வந்து கேட்குறீங்க. நெக்ஸ்ட் வீக்குள்ள வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் விட்டமின் சி சீரம் பற்றிலாம். ஓகே, இப்போ இந்த சீரம் வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து செட் ஆகட்டும். மசாஜ் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டால் போதும். அண்ட் இந்த சீரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பிக்மெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்ல நல்ல ஒரு க்ளோயிங் வந்து கொடுக்கும், உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அந்த அந்த க்ளோயிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நான் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் இந்த சீரம் வந்து எப்படி 3 hours once ரீஅப்ளை கூட வந்து பண்ணுவேன். ஸோ நீங்களும் தாராளமாக வந்து அப்படி பண்ணலாம். வீட்டில் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் இது ரீஅப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கின் ரொம்ப நல்லா ஹைட்ரேட் ஆகும், ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸில் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா லிப் பாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லிப் பாமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லிப்ஸ் மாய்ஸ்சரைசர் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கண்டிப்பாக வந்து லிப் பாம்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னை வந்து கேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம லிப்ஸையும் வந்து கேர் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீ இப்போ வெளியே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு மணி நேரம் ஆகிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியே போகும்போது சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கிளென்சர் டோனர் மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம். இது வந்து யூஸ் பண்ணாலே ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்கிரீம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டே டைமில் வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெகுலராக வந்து ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரெகுலராக ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால
ஸ்கின் ட்ரை ஆகுமான்னு ஒரு சிலர் வந்து கேட்பீங்க. ட்ரை ஆகும் தான், ட்ரை ஆகவே ஆகாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ட்ரை ஆகும் தான். பட் நம்ம வந்து ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ஆல்மண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, ஆல்மண்ட் ஆயில் கொஞ்சமாக வந்து பால், அப்புறம் கொஞ்சமாக வந்து ஹனி, இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும், ஸ்கின்னும் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் ஃபேஸ் மாஸ்க்கில் என்னென்ன ஃபேஸ் மாஸ்க் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி ஃபேஸ் மாஸ்க், முல்தானி மெட்டி, அப்புறம் கொஞ்சமாக பப்பாயா, அப்புறம் கொஞ்சமாக ஹனி, இது மூணு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃபேஸ் மாஸ்க், பொட்டேட்டோ பவுடர். பொட்டேட்டோ பவுடர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் கார்ட் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக பொட்டேட்டோ பவுடர், அப்புறம் கொஞ்சமாக பால், அண்ட் கொஞ்சமாக வந்து ஹனி, இது மூணையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு ஃபேஸ் மாஸ்கில் ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிக்கோங்க, ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னிங்காக இருக்கணும் அப்படின்னா. அண்ட் அதுக்கப்புறம் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் இந்த மூணையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுமோ அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்டர்னலாகவும் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள், இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக ட்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இன்டர்னலாக வந்து நம்ம ட்ரை பண்ணோம். உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ட்ரை பண்ணி ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்டர்னலாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் சொன்ன அந்த ஜூஸி வந்து நீங்கள் குடிங்க, நீங்கள் விடாமல் கேரட் அண்ட் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம என்னோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து 10 டேஸ்லேயும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம என்னோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பை.